கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் உடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பிக்பாஸ்ல இருந்து ஆல்ரெடி ரெண்டு பேர் வெளியேறி இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு நாமினேஷன் மூலமா, இன்னொருத்தர் வந்துட்டு அவங்களே வாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல நமிதா மாரிமுத்து அவர்கள் தான் வந்துட்டு வாக் அவுட் பண்ணி வெளியே போனாங்க. எதுக்காக அந்த மாதிரி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான ரீசன் இன்ன வரைக்குமே நம்மளுக்கு தெரியல. இப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய வீடியோ ஒன்று வந்து இப்போ வெளியாகி இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமிதா மாரிமுத்து அவர்கள் வந்துட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அதாவது அவங்களுடைய கம்யூனிட்டியை ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து அவங்க வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள தான் வந்துட்டு கடந்து வந்த பாதையை பற்றி அவங்க சொல்லும் பொழுது எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. நமிதா அவர்கள் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்டும் வந்திருந்தது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நமிதா மாரிமுத்து வந்துட்டு சஸ்டெயின் பண்ணி கடைசி வரைக்கும் வருவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காத மாதிரி அவங்க வெளியே போனது எல்லாருக்குமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. சரி, எதுக்காக இந்த மாதிரி போனாங்க, அதுக்கான ரீசன் என்ன, வெளியில் போயிருக்காங்கன்னா அப்போ ஸ்ட்ராங்கான ரீசன் ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பினாங்க. இப்போ வரைக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதே மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு வெளியே போனதுக்கப்புறம் சிகிச்சையும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாமரை செல்விக்கும் அவங்களுக்கும் அந்த சண்டை வந்துட்டு இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. தாமரை செல்வியும் நமிதாவும் சண்டை போட்டாங்க அப்படின்னாலும் காலையில 4 மணிக்கு ரெண்டு பேருமே ரொம்ப சமாதானமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து தாமரை செல்வி அவங்கள பாடி ஷேம் பண்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதை தொடர்ந்து அதை ஏத்துக்கிற முடியாம நமிதா மாரிமுத்து தன்னைத்தானே வந்து வருத்திக்கிட்டாங்களாம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், 3rd சீசன்ல மதுமிதா அந்த மாதிரி தான் வந்துட்டு தன்னைத்தானே கையை கிழிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அதை தொடர்ந்து அவங்க வந்துட்டு கமல் சார் கிட்ட பேசினாங்க, அடுத்தது பிரஸ் மீட்டாவது கொடுத்தாங்க. ஆனா இப்போ நமிதா அவர்கள் வந்துட்டு எதனால வெளியில போனாங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். தாமரை செல்வி ஏதோ சொல்ல அவங்க வந்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஆங்கர் வந்துட்டு மேனேஜ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பவுன்சர்ஸை விட்டு அவங்க வெளியில அனுப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது. ஆனா எது உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களோட வீடியோ ஒன்று வந்து வெளியாகி இருக்கு. அதாவது நமிதா மாரிமுத்து அவர்கள் வந்துட்டு இப்போ நார்மலா எப்பயும் போல தன்னுடைய சமூக சேவையை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க வந்துட்டு எவ்வளவு தூரம் வந்துட்டு சோசியலா ரெஸ்பான்சிபிள் எடுத்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இப்போ ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இப்படி நிறைய வந்துட்டு ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதனுடைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டு இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்குது. இதை பார்த்தா அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நமிதா மாரிமுத்து அவர்களை திரும்ப பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மறுபடியும் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நமிதா மாரிமுத்து அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க, இல்லை கண்டிப்பா என்ட்ரி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் தனக்கு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதை வெளியில வந்து நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நமிதா அவர்கள் சொல்லியிருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்குது. ஸோ நமிதா மாரிமுத்து அவர்களை பிக்பாஸ் வீட்டில் இல்லை அப்படிங்கிறது எல்லாருமே வந்துட்டு ஒரு வருத்தமான விஷயம்தான். அவங்க எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். திரும்ப வந்துட்டு அவங்க ஒயில்ட் கார்டு என்ட்ரி மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் மறுபடியும் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நமிதா மாரிமுத்து அவர்கள் வெளியே போயும் சமூக சேவையில் ஈடுபட்டு ரொம்பவே நார்மலான ஒரு லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அவங்க மறுபடியும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்களா, அதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.